திமுகவை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 20 தொகுதியில தான் போட்டியிடுது. அந்த 20 தொகுதியில எத்தனை தொகுதியில திமுக ஜெயிக்கும் அப்படின்றத திமுகவுடைய தகவல் தொழில்நுட்பமே சொல்லியிருக்கு. அதை கேட்ட தலைமையகம் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கு. அதாவது திமுக வந்து வெறும் 13 தொகுதியில மட்டும்தான் ஜெயிக்குமா, மீதி இருக்கிற 7 தொகுதியில தோத்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அந்த சர்வே. அதுவும் எந்தெந்த தொகுதியில யார் யார் ஜெயிப்பா அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது மத்திய சென்னையில் போட்டியிடுற தயாநிதி மாறன், வட சென்னையில் போட்டியிடுற மருத்துவர் கலாநிதி, ஸ்ரீபெரும்புத்தூரில் போட்டியிடுற டிஆர் பாலு, அரக்கோணத்தில் நிற்கிற ஜெகத் ரட்சகன், பொள்ளாச்சி வேட்பாளர் மகேந்திரன், திண்டுக்கல் தொகுதி வேலுச்சாமி, தென்காசி தொகுதி தனுஷ்குமார், தஞ்சை தொகுதி மாணிக்கம், மயிலாடுதுறை தொகுதி ராமலிங்கம், கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுற பொன்முடியினுடைய மகன் கௌதமன் சிகாமணி, நீலகிரி தொகுதியில் போட்டியிடுற ஆ ராசா, தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுற கனிமொழி, திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடுற அண்ணாதுரை, இந்த 13 பேர் மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்றதையும், அதே சமயத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுற ஜி செல்வம், வேலூர் தொகுதியில் போட்டியிடுற துரைமுருகன் மகன் கதிரானந்த், தருமபுரி தொகுதியில் போட்டியிடுற செந்தில்குமார், சேலம் தொகுதியில் போட்டியிடுற எஸ் ஆர் பார்த்திபன், நெல்லை தொகுதியில் போட்டியிடுற ஞான திரவியம், கடலூர் தொகுதியில் போட்டியிடுற டிஆர்விஎஸ் ஸ்ரீரமேஷ் என்ற 7 பேரும் வந்து தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து அந்த சர்வே வந்து சொல்லியிருக்கு. இதை கேட்ட தலைமையகத்துக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் ஃபைனல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. திமுக எத்தனை தொகுதியில் வெல்லும், அதிமுக எத்தனை தொகுதியில் வெல்லும், ஃபைனலாக யார் அதிக தொகுதியில் ஜெயிப்பாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இதே போல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.